செம்ம ஹாப்பியா இருந்தது ப்ரோ. பெஸ்ட் கம்பேக் ப்ரோ. செம்ம 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 ப்ரோ. வேற லெவல் பாஷாவா ப்ரோ. இதுதான் ப்ரோ, இதுதான் ஆரம்பம். பாப்போம் நெக்ஸ்ட். சூப்பர். தலைவர் தான் படமே. ஆமா, ஸ்டைல்லாம் பயங்கரமா. அந்த ஜெயில் ஓடன்சிலாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் திருக்கி விட்டாரு. எங்களை கேட்டால் அவரை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார். அவரோட ஆக்ஷன் அப்புறம் எல்லாமே, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி அண்ட் எல்லா ஸ்டார் காஸ்ட்டுக்கும் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. நெல்சன் அடகத்தை இது பண்ணி எல்லாருமே அவங்க தண்ணி நின்று விடும் தலைவர். ரஜினிகாந்த் என்ன மக்கள் காந்தன் சார். சிவாஜி ராவ் என்ற கைக்கு வாட்டு சார். செமையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக படத்தை போய் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லைங்க, அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அவர் மேபி ஒரு பேரனோட இருக்கிற அந்த லவ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் பார்க்குறோம். அண்ட் மகனோட லவ். பட் எண்ட் ஆஃப் த டே ரஜினி சார், அதனால் எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். எங்கள் கம்பெனிக்கே லீவ் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாச்சு. என்னோட பாஸ் பயங்கரமான ஃபேன். அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்துட்ருக்காரு. முடிச்சிருப்பாரு நேரம். ஆமாம், கண்டிப்பாக அவர் வந்திருப்பார். எல்லாத்துக்குமே நாங்கள் ஒன்றா தான் போயிட்டுருந்தோம். அவர் இல்லைன்னா அங்கேருந்து இங்கே தான் வந்திருப்பார். ரஜினி சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு ஃபேமிலி ரோல், அப்பா ரோல், கிளைமேக்ஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு நிச்சயமாக பார்ப்பீங்க. கிளைமேக்ஸில் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ். என்னப்பா? ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான்ப்பா படமே. அதனால் அதை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த ஃபன் ஃபார் அதர்ஸ். பேரனோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லினா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை அந்த பேரனோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேசிக்காக அப்பா பையன் சென்டிமெண்ட் அந்த வச்சு பேஸ் பண்ணி வந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐயோ, வேற லெவல். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரல ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை யாரும். எல்லாரும் நின்றுக்கிட்டே பார்த்தோன்னா, ஃபார் ஆல் ரஜினி ஃபேன்ஸ், திஸ் இஸ் அ ரியலி ரியலி நைஸ் கம்பேக் மூவி. ஐ மீன் எஸ்பெஷலி நெல்சனோட சேர்ந்து அந்த பேட் ரிவ்யூஸ் எல்லாம் இது நெகட் பண்ணுற மாதிரி அவங்க நிச்சயமாக சூப்பராக நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்டைல் ரஜினி ஸ்டைல் ரொம்ப மாஸாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நீங்கள் போய் பாருங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. படம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு படம். Definitely it's a comeback. It is a comeback. அது ஒரு ஸ்டார், இவர் ஒரு ஸ்டார். படம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஒரே கதையை எடுத்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. டார்க் காமெடி, பிளாக் காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்றேன், அதெல்லாம் நான் சொல்லாமா. தலைவர் சார் வெறித்தனே, எல்லாரும் வந்து பார்க்கணும். வேற லெவல் படம். நீங்க பார்த்ததா இருக்கும், ஆனா பார்க்காத மாதிரி இருக்கும். அதான் ஹைலைட். நெல்சன் கம் வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். எல்லாம் ஹாலிவுட் ஸ்டைல கொண்டு போயிருக்காரு தலைவர் ஸ்டைல. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாப் கூட உங்களுக்கு லேக் ஆகாது. செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக் எடுத்தாலும் ஃப்ளாஷ்பேக் வந்துடும். தலைவர் வந்து அலெக்ஸ் பாண்டியன் கெட்டப்பில் வராரு பக்கா. எங்கே காதில் கேட்டாதானே அப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ். வேற லெவல், மஸ்ட் வாட்ச். இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. படத்தில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த அவர் பையன் தானே, பையனை சொன்னால் ரீவல் ஆகிடும் அந்த சீனு. ஆக்டிங் தலைவர் கேட்க வேண்டாம், கனாப்பனாக கொடுத்துருக்காங்க படத்தில். கிளைமேக்ஸில் மட்டும் தலைவர் தம்மறிகிற சீன் வருது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தலைவர். அந்த ஃபேன் பேஸுக்கு என்ஜாய்மெண்ட். பட் தலைவர் அது மட்டும். ஆமாம், அதுதான். மற்றபடி படம் சூப்பர். நெல்சன் கம்பேக். அனிருத் பிரித்து எடுத்துட்டார். அனிருத் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லா இருந்தது. ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் மூவி, ஐ டோன்ட் வேர் சப்பல்ஸ் பிகாஸ் தியேட்டர் பிகம்ஸ் டெம்பிள் ஃபார் மீ வென் ரஜினி சார் மூவி இஸ் தேர். பி ஓ சென்னை, பி ஓ மும்பை, ஓ பி ஓ ஹைதராபாத், ஈவன் பாபா மூவி ஐ வென்ட் விதவுட் சப்பல். ஸோ ரஜினி சார் இஸ் மை பாபாஜி. தேங்க்யூ பாபாஜி.
சூப்பராக பண்ணியிருந்தால் நம்ம பிடிக்கலன்னு சொல்லிடுறோம் எப்போவுமே. இது ரஜினி படமாக இருக்குது, நம்ம எதுக்கு ரஜினி படம் பார்ப்போம்? ஸ்டைலாக வருவார், அந்த மாஸ் மொமெண்ட் இருக்கும்ல, அது பேட்டையில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தார்ல ரஜினி மொமெண்ட்ஸ், அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ரஜினி மொமெண்ட்ஸாக இருக்குது. ரஜினிக்காக படம் பார்க்க வரவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். வெரி நைஸ் மூவி, ஆக்ஷன் ஃபுல்லாக எல்லா இடமும் பிடிச்சிருச்சு. நீங்கள் போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. படம் சூப்பராக இருக்குது, நெல்சன் பர்ஃபெக்ட் கம் பேக்கு, செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருக்குது. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், சூப்பராக இருக்குது படம். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டானா என்ன சொல்கிறது, அந்த பழைய ஸ்டைலெலாம் நிறைய பண்ணியிருக்காரு. முடி ஆட்டுறது, சுருட்டு கடைசியில் ஒரு பத்து வைக்கிற ஒரு சீன் இருக்குது, அது ஃபயராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பழைய ரஜினியெல்லாம் பார்த்த மாதிரி, பேட்டை பார்த்தோம்ல நம்ம எல்லாரும், அதுக்கப்புறம் ஒரு விண்டேஜ் ரஜினி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தலைவர் புரியல, எந்த அளவுக்கு தலைவரை பிடிக்கும்? ரொம்ப. இந்த யானையோட பெருசா, இந்த யானையோட பெருசா, யானையோட பெருசா. ஆமாண்ணா தலைவர் பூராவே எல்லாமே தலைவர் தான். தெரியல மோகன்லால் இருக்கு இல்லையா, மோகன்லால் கூட பாக்கணும், அதுக்காக போறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது தலைவர் வந்தாலே ஸ்பெஷல் தான், அதுக்கு மேலே எந்த ஸ்பெஷாலிட்டியும். பட் படம் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மேஜராக நெல்சன் வந்து மெனக்கட்டிருக்காரு. ஒரு சொல்லுவாங்கள அவமானப்பட்ட படம் தான் நம்ம இன்னொரு 10 மடங்கு வேகமாக ஓட இது முடியும்னு. போன படம் சரியாக போல நிறையா பேச்சு வந்துச்சு, நெல்சன் ஃபார்ம் அவுட் இதெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த வாட்டி கம்பேக் பண்ணியிருக்காரு, கொளுத்திருக்காரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், நல்லா பண்ணியிருக்காங்க. அனி திருப்பி இதை கிங் ஆஃப் பிஜிஎம்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டார் சூப்பராக. யார் இருந்தாலுமே சரி, தலைவர்னே இல்லை, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், யார் இருந்தாலுமே சூப்பரான பிஜிஎம் போட்டிருக்காங்க. அனி வில் ரீச் ஹைட்ஸ் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும். ஆமாம், கியூட் லவ்லி பேர் தான், அந்த யதார்த்தமாக இருக்குது எல்லாமே. தலைவர்னாலே மாஸுங்கிறத தான் பார்த்துருக்கோம் கடைசி இந்த 2K கிட்ஸ்லாம். ஆனால் வந்துட்டு அவராலையும் ஒரு யதார்த்தமான ஜோன் இருக்குது அவருக்குன்னு. இந்த படிக்காதவன், முள்ளும் மலரும், இந்த ஜோன்லாம் வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு நெல்சன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கரமாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு தலைவர் அலப்படையை பார்த்துட்டு வரணும் கண்டிப்பாக எல்லாருமே. ஸோ தேர்ட் டே டாக்கீஸ் வந்து நம்ம ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ கேட்டிருப்போம் மக்கள் கிட்டேருந்து. நம்ம ரோஹினி தேட்டரில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அலப்புற பண்ணிட்டு அந்த ஹுக்கும் பாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக அலமோதி கத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரம் வந்து படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.